வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் சோஷியல் சயின்ஸ்லேருந்து 2 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 4th லெசன் வளங்கள், பேஜ் நம்பர் 160. வளங்கள் பேஜ் நம்பர் 171 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 5 பின்வருவனவற்றுள் விடையளிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன் வளங்கள் வரையறு. பேஜ் நம்பர் 161 எடுத்துக்கோங்க. இயற்கை வளங்களின் முக்கியத்துவம். அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராவை பாருங்கள். ஒரு மனிதனின் அன்றாட உணவு, உடை, இருப்பிடம் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 161 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின், இரும்பின் பயன்கள் யாவை? பேஜ் நம்பர் 165 எடுத்து அதில் ஃபஸ்ட் பேராவில் பாருங்கள். இரும்பானது மலிவு விலை மற்றும் விலையின்மையினால் அதிலிருந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 165 இருக்குது. தேர்ட் கொஷின், உலகின் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மை நாடுகள் யாவை? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சீனா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா. ஃபோர்த் ஒன், கார்பன் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறுக. பேஜ் நம்பர் 168 எடுத்துக்கோங்க. அதில் அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அந்த 4 பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது ஃபோர்த் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 164. ஃபிஃப்த் கொஷின், தூரலோமின் குறித்து சிறு குறிப்பு வரையறுக. பேஜ் நம்பர் 166 எடுத்துக்கோங்க. அதில் மேலிருந்து ஃபஸ்ட் பேரலா லாஸ்ட் லைன் பாருங்கள். அலுமினியத்துடன் சிறிய அளவிலான தூரலுமீன். இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 166 இருக்குது. ரோமன் லெட்டர் 4 பின்வருவனவற்றை வேறுபடுத்தி எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஷின், உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள். பேஜ் நம்பர் 173. இதில் உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள் இந்த அட்டவணையை நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். பேஜ் நம்பர் 161 எடுத்துக்கோங்க. அதில் புதுப்பிக்க வளங்கள் அதில் கீழே பெற பாருங்கள். இந்த ஹெட்டிங் கீழே புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்பனவை இயற்கையான செயல்பாடுகளாகவே அதிலிருந்து அமையும் வளங்கள் ஆகும். இது வரைக்கும் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் பேஜ் நம்பர் 161. அதே மாதிரி பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோங்க. அதில் புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஹெட்டிங் கீழே இருக்கிறது பாருங்கள். அந்த பேரால் புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்பவை இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத அதிலிருந்து இயற்கை வளங்கள் ஆகும். அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அது புதுப்பிக்க இயலாத வளங்களுடைய ஆன்சர் பேஜ் நம்பர் 164. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் 161லேயும் இருக்குது, 164லேயும் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின், உலோக வளங்கள், அலோக வளங்கள். பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோங்க. அதில் உலோக வளங்கள் என்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அது உலோக வளங்களுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 164. பேஜ் நம்பர் 167 எடுத்துக்கோங்க. அதில் அலோக வளங்களுக்கு ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது அலோக வளங்களுக்கான ஆன்சர் ரோமன் லெட்டர் 7. காரணம் கூறுக. ஃபர்ஸ்ட் கொஷின், அலுமினியம் மற்றும் உலோகங்களுடன் ஒப்பிடும்போது பரவலான பயன்பாட்டினை கொண்டுள்ளது. காரணம் கூறுகளை ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 166 எடுத்துக்கோங்க. அதில் அலுமினியமானது எடை குறைந்த, கடினமான மற்றும் விலை குறைந்த அதிலிருந்து உலோக கலவையை உருவாக்குகிறது. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. காரணம் கூறுகளை ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 166. செகண்ட் கொஷின், நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. பேஜ் நம்பர் 163 எடுத்துக்கோங்க. அதில் நீர்மின் சக்தி அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். ஃபிஃப்த் லைனில், நீர்மின் சக்தியானது மலிவானதாகவும் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. சீனவாகும் அது வரைக்கும். காரணம் கூறுகளை செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 163. ரோமன் லெட்டர் 8 விரிவாக விடையெழுதி. ஃபர்ஸ்ட் கொஷின், புதுப்பிக்கக்கூடிய வளங்களின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. விரிவான விடையெழுதியில் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 162 எடுத்துக்கோங்க. அதில் சூரிய ஆற்றல் ஹெட்டிங் கீழே பாருங்கள். சூரிய ஒளி
மின்தட்டின் மூலம் பெறப்படும் அதிலிருந்து அழிக்கும் வரையிலும் செயலாற்றுகின்றது. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அதே பேஜில் காற்று ஆற்றல் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற ரெண்டு பேராவையுமே நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் 163 நீர்மின் சக்தி அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் விரிவான விடையளியில் ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 162-163 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின், புதுப்பிக்க இயலாத வளங்கள் குறித்து விரிவாக எழுதுக. பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோங்க. அதில் புதுப்பிக்க இயலாத வளங்கள் இருக்கலை அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். எடுத்துக்காட்டு, புதை படிம எரிபொருட்களுக்கான நிலக்கரி, அதிலிருந்து வளங்கள் 3 வகைப்படும். இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அப்படியே கீழே பாருங்கள், உலோக வளங்கள் அதிலிருந்து அதே பேஜில் படிம எரிபொருட்கள் அது வரைக்கும் கீழே பாயிண்ட்டு. உலோக வளங்கள் இதில் இருக்கிற இந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராவையும் நோட் பண்ணிக்கோங்க. இது தேர்ட் பாயிண்ட்டு. பேஜ் நம்பர் 167 எடுத்துக்கோங்க. அதில் அலோக வளங்கள் கீழே பேரா ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது விரிவான விடையில் செகண்ட் கொஷின்கான ஆன்சர். தேர்ட் கொஷின், புதை படிம எரிபொருட்கள் வளங்கள் யாவை அவற்றை விளக்குக. பேஜ் நம்பர் 168 எடுத்துக்கோங்க. அதில் நிலக்கரின்ற ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நிலக்கரி என்பது அதிலிருந்து இன்ஜின்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் கீழே பாருங்கள், உலகின் மின்னணி நிலக்கரி உற்பத்தி, அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 169 பாருங்கள். இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்கள், பெட்ரோலியம் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராளவு நோட் பண்ணிக்கோங்க. பாறைகளில் அடுக்குகளுக்கு அதிலிருந்து எடுக்கப்படுகின்றன. அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டு. அதில் கச்சா செயலகம் அதிலிருந்து நிலைகளுக்கு அனுப்பப்படுகிறது. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அது தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட்டு கீழே பாருங்கள், பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடுகள், அதிலிருந்து கத்தார் ஆகும். அது வரைக்கும் ஃபோர்த் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே அதே பேரால் கீழே பாருங்கள், அசாமியல் உள்ள அதிலிருந்து செய்யும் முன்னணி பகுதிகள் ஆகும். அது வரைக்கும் ஃபிஃப்த் பாயிண்ட்டு. அதே பேஜில் மேலே பாருங்கள், இயற்கை வாயு. இயற்கை வாயுவானது பெட்ரோலியம் படிவுகளுடன் காணப்படுகிறது. அது வரைக்கும் சிக்ஸ்த் பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. அந்த பேராவிலே கீழே வாங்க, இந்தியாவில் கிருஷ்ணா மற்றும் கோதாவரி, அதிலிருந்து அந்த பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இது செவன்த் பாயிண்ட்டு. பேஜ் நம்பர் 168-169 வரைக்கும் விரிவான விடைகளில் தேர்ட் கொஷின்கான ஆன்சர் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ரோமன் லெட்டர் 9 செயல்பாடு, கொடுக்கப்பட்டுள்ள உலக நில வரைபடத்தில் உலோக வளங்கள் பரவி கிடக்கும் இடங்களை குறிப்பிடுக. இந்த வரைபடத்தை நோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.